மினிமம் எவ்வளோ வந்துட்டு உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்பாங்களா? இல்லை, நீங்கள் வந்து வெறும் ஒரு பீஸ் கூட நீங்கள் நம்ம வாங்கிக்கலாம். 10 ரூபா காரு, நீங்கள் வெறும் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். இந்த ஒரே ஒரு பீஸ் வேணுன்னா நாங்கள் அனுப்பி விடுறதுக்கு உங்களுக்காண்டி சப்ஸ்கிரைபருக்காண்டி ரெடியாக இருக்கும். எஜுகேஷன் டச் பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதி சொல்லி பழக்கிறதுக்கான இந்த வேலை, இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காமிச்சிடலாமா உங்களுக்கு? சூப்பராக இருக்குங்க இது. உண்மையிலேயே சின்ன வயசில் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 5 ரூபா டைப்லலாம் வரும். 5 ரூபா 10 ரூபாய்க்குலாம் வைப்பாங்க. எழுதி போட்டு அழிப்போம். ஆமாம், அழிப்போம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பேனை எடுத்துட்டு இப்போ இங்கே எழுதுறோம். ரஹீம் டிவினர் போட போகிறோம். போடுங்க. போதும் போதும் டிவி. இப்போ இருக்கா? இப்போ வந்து இதை அழிக்கணும். அவ்வளோதான். இப்போ திருந்தான் அழிச்சிடும், க்ளீன் ஆயிடுது. அப்புறம் இங்கே இது எதுக்கு வச்சுருக்காங்க? நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அச்சு வச்சுலான்னுக்கலாம். அடி பாருங்க. உங்களுக்கு சாப்பிஸ் வச்சு நம்ம இங்கே எழுதிக்கலாம். இது டஸ்டர். டஸ்டர் நீங்கள் இதை அழைச்சிக்கலாம். இதை எழுதிக்கலாம். 2000 ரூபா போட்டிருக்காங்க. 2000 ரூபா போட்டிருக்காங்க. ஆக்சுவலி 3000 போட்டு ஆஃபர் போட்டு 2000 ரூபா போட்டிருக்காங்க. ரைட். அப்போ தான் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அவ்வளோதான். அதனால அதே தான். இப்போ நம்ம என்ன இருக்கோ அதே தான். இதே ரிமோட் வந்துடும். சேம் சேம் இதே தான். சேம் இதே தான். இதில் நம்ம 1000 ரூபா 1200 ரூபா கொடுக்கணும். 1200 ரூபா அமேசானில் 2000 ரூபா போட்டிருக்காங்க. 2000 ரூபா போட்டுருக்காங்க. இது மாதிரி தாங்க ஒவ்வொன்றுமே நம்ம அடிமட்ட ரேட்டு தான் கொடுக்கணும். பாதிக்கு 18. இப்போ யூடியூபர் கடை வச்சா அப்படி இருக்கும். அங்கே போய் ஒவ்வொரு இடத்துலையுமே வீடியோ போடுறோம். எங்கெங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்த்து பார்த்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கெங்கே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து பார்த்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட நாங்களே ஒரு கடை வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் அந்த அளவுக்கு இருக்கும். அதான் உண்மை. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10 ரூபாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10 பீஸ் இருக்கும். பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாய்க்கு வரும். இது வந்து மற்ற கடையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 15 ரூபா நினைக்கிறேன். நம்ம வாங்குற வயசில் ஒரு 8 ரூபா 7 ரூபான்னு அப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரீட்டைலுக்கே 10 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேட் வந்து 15 ரூபா நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 15 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு மினிமமா. கண்டிப்பா நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இது 10 ரூபா. இது கூட விட்டு இது பெருசு 6 ரூபா. நம்ம சின்னதே போவேன். இது 300 ரூபா. இது 300 ரூபா. 300 ரூபா. சரி, அமேசானில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் இதே ட்ரெயின் எடுக்குது நான். இது இதே மாதிரி சைஸ். இதே சைஸ் இதே ட்ரெயின். ஒரு பேசஞ்சர் வரும், ஒரு பாக்ஸர் வரும். பாக்ஸ் ஓகே பாருங்க. இதே டைப் ரவுண்ட் டைப் தானா? 40% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. சரி, நான் போட்டுமே 550 ரூபா போட்டிருக்காங்க. 548 ரூபா. இன்னங்க இந்த சைஸ் ஆனால் இவ்வளோ பெருசு. நம்ம 600 ரூபாய்க்கு தான் வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன வருதுன்னா ஒரு இன்ஜினு, ஒரு பேசஞ்சர் வருது. ஆமாம் ஆமாம். ஒரு மொத்தம் 2 பெட்டி, ஒரு இன்ஜின் வருது. ஆமாம். ஒரு ட்ராக் வருது. ஸோ இதுதான் இது சேம் சேம். ஓகே, இன்ஜின் வந்துடும், 2 பெட்டி வந்துடும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 548 ரூபா போட்டிருக்காங்க. 550 ரூபா மறுபடியும் 50 ரூபா போட்டோம்னா பெருசு நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அமேசான்ல எவ்வளவு இருக்குன்னு காமிச்சிடலாம். அமேசான்ல நான் போட்டிருக்கேன். அமேசான்ல 450 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். 450 ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க? போட்டிருக்கேன். அதை காமிச்சிட்டு மத்தவங்க எவ்வளவு போட்டிருக்காங்க காமிச்சிட்டு. இது நான் போட கிடையாது, இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க. இதே ப்ராடக்ட் தான் இன்னொருத்தவங்க சேம். ஸோ அதே கலர் மட்டும் வேற. இது ப்ளூ கலரு, இது பிளாக் கலர். ஆமா. ஓகேவா? பிரைஸ் பாருங்க. பிரைஸ் பார்த்தா அப்படின்னா 700 ரூபா. 700 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ 699 ரூபா 700 ரூபா போட்டிருக்காங்க அமேசானில். ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எங்கேயுமே வரலங்க. இது நம்மளுடைய டாய்ஸ் கடை. ஸோ நாங்கள் வந்து இந்த டாய்ஸ் கடை நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைனை விட ரேட்டு ரொம்ப கம்மியாக, அடிமட்ட ரேட்டுக்கு சீப்பாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டாய்ஸுமே ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் டெலிவரியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வெறும் 10 ரூபாயிலிருந்தேவும் டாய்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்ன இருக்குது, எவ்வளோ ரேட்டில் இருக்குது, ஸோ இது எல்லாமே நம்ம ஒன்றும் விடாமல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் வேறு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
எல்லாருக்கும் சாதாரண டாய்ஸை வந்துட்டு நான் எதுக்கு நான் வந்து ஆன்லைனில் வாங்கணும்னு டவுட் இருக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு எல்லா ப்ரூஃப்மே வந்து நாங்கள் காமிக்க போகிறோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பொதுவாக மற்றத்தில் அமேசானாக இருக்கட்டும் இந்த மாதிரியான இடங்கள்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஒரு டெலிவரி சார்ஜஸ் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்துடும். இப்போ இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெறும் 10 ரூபால இருந்து ஆரம்பிச்சு எவ்வளோங்க இருக்குது அதிகபட்ச ப்ரைஸ்? அதிகபட்சம் 1200. அதிகபட்ச லிமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1200. இதில் உங்களுக்கு என்ன ஒரு மேட்டுனா ஃப்ரீ டெலிவரிலாம் இருக்குது. கண்டிப்பா எல்லாமே எப்படின்றத ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். என்னன்னா, நாங்கள் போய் ஒவ்வொரு இடத்துலயுமே வீடியோ போடுறோம். எங்கெங்க ரேட் கம்மியா இருக்கு அப்படின்றத பார்த்து பார்த்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கெங்க பெஸ்ட்டா இருக்கு அப்படின்றத பார்த்து பார்த்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட நாங்களே ஒரு கடை வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ப்ரைஸ், ஸோ ப்ரைஸ் அந்த அளவுக்கு இருக்கும், அதான் உண்மை. ஓகேவா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டைஸ் பார்த்துலாமா? 10 ரூபால இருந்து சொல்லியிருக்கு. ஆமா, 10 ரூபா தமிழ் காண்டி எடுத்து வச்சது இல்ல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல வந்துட்டு இந்த பெட்டி கடையில எல்லாம் கூட வைப்பாங்க, கண்டிப்பா பேக் பண்ணி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த ஐட்டத்துல இருந்து இப்ப நமக்கு லேட்டஸ்டா இருக்கிற ஹெலிகாப்டர் வரைக்கும் நாங்க வாங்கி வச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸில் வாங்க காமிச்சிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10 ரூபாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10 பீஸ் இருக்கும். பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாய்க்கு வரும். இது வந்து மற்ற கடையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 15 ரூபா நினைக்கிறேன். நம்ம வாங்குற ஓசில் ஒரு 8 ரூபா 7 ரூபான்னு ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரீட்டைலுக்கே 10 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேட் வந்து 15 ரூபா நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 15 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு மினிமமாக. கண்டிப்பாக நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இது 10 ரூபா, நீங்கள் 10 பீஸ் வாங்கிக்கலாம். 10 பீஸ் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. இது இல்லாமல் அடுத்து இந்த பிளாஸ்டிக்ஸ், பிளாஸ்டிக் காரு சும்மா ரஃபா அந்த மாதிரி போகாமல் கொஞ்சம் லோ பட்ஜெட்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்கணும். குழந்தை ஜேசிபி அந்த மாதிரி ஓட்டில் அனுப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது இன்னொரு மீட்டர் என்ன பண்ணால் நம்ம திருப்பிக்கலாம். அதை திருப்பிக்கிட்டு இப்போ சின்ன பசங்களாம் மண் இருக்கும், மண்ணில் போய் வச்சுக்கிட்டு திருப்பிக்கிடுவாங்க. இப்போ ஜேசிபிலாம் கட்டா எப்படி இருக்கும், 5 ரூபாய்க்கு ஒரு லாரி விற்பாங்க. அதை அந்த மாதிரி தான் பட்டு எப்படி விடுவோம் நம்மளாம் ரோட்டில் ஓட்டுக்கோம்ல மல்லிக்கலாம். இந்த அனுபவம் யாருக்குமே இல்லாமல் இருக்காது. ஸோ இது இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓம் நினைக்கிறேன்? நம்ம கடை தானே, இருந்தாலும் சொல்லுங்கள். 20 ரூபா இது பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ஸோ அதே மாதிரி இது எல்லாமே 20 ரூபா தாங்க. இன்னொரு இப்போ இந்த எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். இது 20 ரூபா ஓகே. நான் மினிமம் எவ்வளோ வந்துட்டு உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்பாங்களா? இல்லை, நீங்கள் வந்து வெறும் ஒரு பீஸ் கூட நீங்கள் நம்ம வாங்கிக்கலாம். 10 ரூபா காரு, நீங்கள் வெறும் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். இந்த ஒரே ஒரு பீஸ் வேணால் நாங்கள் அனுப்பி விடுறதுக்கு உங்களுக்காண்டி ரெடியாக சப்ஸ்கிரைபருக்காண்டி ரெடியாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம்ல, நான் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒரு பீஸ் கூட உங்களுக்கு அனுப்பி விடுறேன் ஓகேங்களா. இது ஃபுல்லாக சாம்பிள் தான். இது எல்லாமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கணும் அப்படின்ற ஐடியாலாம் கிடையாது. இந்த கடலில் காட்டணும் அப்படின்ற ஐடியாலாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ இருக்கு, இதில் மட்டும்தான் நாங்கள் செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல பார்த்து நாங்கள் வந்து கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட் நீங்கள் வந்து அதுக்கு டெலிவரி சார்ஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அது எல்லாமே கட் பண்ணி விட்டுலாம். எல்லாமே கிடையாது. அமேசான் ஃப்ளிப்கார்ட் கமிஷன் போகவே வேணாம். ஆனால் ஏன்னா நீங்கள் தான் கொடுக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த கமிஷனே கொடுக்க வேணாம். அசல் ரேட் என்னவோ அதுலேருந்து சின்னதாக ஒரு மார்ஜின் வச்சு குட்டியா நாங்கள் கொடுக்க போகிறோம். இருக்காது கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டவுட்டாக கூட இருக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்மளாட்டி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் லிங்க்னு சொல்லி ஒன்று வச்சுருப்போம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து காமிக்காத எத்தனையோ ப்ராடக்ட் வரும். கிட்டத்தட்ட ஒரு 300 ப்ராடக்ட் பக்கம் நாங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு வித் அதோட ப்ரைஸோட. அதான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு வரும் ஒன்று ஒன்றா வரும். இந்த வீடியோ பண்ணுறீங்க பார்த்துட்டு வாங்க. அப்படியே தொடர்ந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அடுத்தடுத்த ப்ரைஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கலாம். அடுத்த எதாவது பார்க்க போகிறோம். இல்லை, 20 ரூபாய்க்கு மேலே நிறையா இருக்குது. ஸோ 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு நிறையா இருக்குது. 40 ரூபாய்க்கு இருக்குது. இதுவும் கண்டிப்பா எல்லா பேருமே வாங்கியிருப்பாங்க. நான் விளாண்டேன், இப்போ என் பிள்ளை விளாண்டுட்டு இருக்கு. இன்னுமே இருக்கு, ஆனா இதை வாங்காதவங்க இருக்க மாட்டாங்க. லேட்டஸ்ட்ல எதுவும் இருந்தாலும் ஆனா இதை வாங்கிடுவாங்க ஒன் டைம் ஆகுது. மொத்தத்துக்கே 2 ஜானுக்கு தாங்க இருக்கும். ரிமோட் காரு பின்னாடியே நடந்து போயிட்டே இருக்கணும். அந்த இது எவ்வளவு கொடுக்குறோம்? இது ஆக்சுவலி நம்ம வாங்கும்போது 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம். சரி, இப்போ வந்து 90 ரூபாய்க்கு நான் கொடுத்துக்கலாம். 90 ரூபாய்க்கு 90 ரூபாய் நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா கம்மியா கொடுக்கலாம். நம்ம இனிமே கொடுக்கலாம். நீ ஆர்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம கடையை பத்தி. கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பாக பண்ணலாம். அப்புறம் இதெல்லாம் பாருங்களேன், இந்த பொம்மைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காமிக்காத ஒரு பொருள்லாம் கிடையாது. இதை எல்லா விதத்துக்குமே எல்லா குழந்தைங்க இருக்குமே இன்ன வரைக்கும் என் பிள்ளை கூட நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோக்கு வாங்கியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. இங்கே இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 80 ரூபா இம்ம நண்டியே வந்து விட்டுட்டு இருப்பாங்க. 105 ரூபா 105 ரூபான்னு சொல்லிட்டு 80 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பார்த்துக்கோங்க. அது வந்து நம்ம
மியூசிக் போடுவாப்புல டிஎம்என் மாதிரி. ஓகே அடுத்தது இதே மாதிரி தாங்க, இன்னும் நம்ம கிட்ட நிறைய இருக்கு, அது மட்டும் எக்கச்சக்கமா இருக்கு. அந்த ரேட் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி அதாவது நாலேஜ் க்ரோத் பண்றதுக்குனா டாய்ஸ் சின்ன குழந்தைங்களுக்கு ஏபிசின்னு போட்டுருக்கோம். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் இதுல இருக்குது. இது எவ்வளவு வருது? இது இது வந்து வெளியே வந்து 200 கிட்ட வரும். 150 ரூபா. 150 ரூபா தான். 150 ரூபா தான். ஆன்லைன்ல பார்க்கும்போது அது 200 ரூபா வரும். நீ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை பேர போட்டாங்கன்னா வரும். கண்டிப்பா. இதுல இருந்து நம்ம பிளாஸ்டிக் பேட் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்குமே இருக்கு. இங்க இல்லாத டாய்ஸே கிடையாதுங்க. ஒரு யூடியூபர்ஸ் வந்துட்டு ஒரு ஷாப்பை வந்து ரன் பண்ணோம்னா பாத்துக்கோங்க, அது எங்க வந்திருக்குன்னு பாருங்க. குழந்தைங்களை வந்து கவர் பண்ற மாதிரி தான் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் டாய்ஸ் எல்லாருமே வீட்டில் உட்காந்துட்டு. இப்பெல்லாம் எத்தனை சிஸ்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வாங்கின ஆன்லைன் பக்கம் வந்துட்டாங்க. நம்மள எத்தனை வீடியோ ரிலேட்டடா போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம போட்டா என்ன ரொம்ப ரொம்ப இது வந்து ஒரு ஜாலிக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். எடுத்துக்கோங்க நீங்க வாட்டுக்கு. ஜாலிக்கு தான், பெருசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சம்பாதிக்கிறாப்பெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு பொருளுக்கு மினிமம் மார்ஜின் தான். எங்களுக்கு நட்டமா இருக்கூடாதுங்க, அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டா தான் இருக்கும், பிரச்சனை இல்ல. உங்களுக்கு தெரியும் இது பாத்தியா, கன்னு ஆக்சுவலி கன்னு புல்லட் பாருங்க. ஒண்ணு இது ஒரு மிலிட்டரி மேன், நம்ம நிக்க வச்சுக்கலாம். நிக்க வச்சுக்கலாம். ரைட். புல்லட் தூக்கி உள்ள போட்டு அடிச்சு அப்படின்னா மிலிட்டரி மேன குறிவு வச்சுக்கலாம். அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி இதான் ரியல் பப்ஜி. சரி, இது எவ்வளவு நினைக்கிறீங்க இருக்கும். நெக்ஸ்ட். அப்ப இங்க பாருங்க, ரியல் கன், ஐ மீன் ரியல் கன் கிடையாது, இதுமே ஒரு சேஃப்டி லேசர் கன். லேசர் கன், சேஃப்டி கன் பாத்துக்கோங்க. இப்படி எடுத்து அடிச்சோம்னா புல்லட் பாத்தீங்களா. ஆனா இது ரொம்ப குழந்தைங்க எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல குழந்தைக்கு இது கிடையாதுப்பா. ஆமா, குழந்தைக்கு அந்த மாதிரி கண்ணு இருக்கு. நிறைய கண்ணு தனியா தனியா இருக்குது. இருக்கு. கேட்லாக் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கண்ணு இருக்கு. எல்லாமே இருக்கு, இங்க இருக்கு. எடுத்த உடனே வருது பாத்தீங்களா, லோட் பண்ணிட்டு டப்புன்னு போடலாம். பேட்டரி இருக்கு உள்ள, அதனால லேசர் மாதிரி லைட் அடிக்கும், சூப்பரா இருக்கும். சரிங்களா, இதோட விஷுவல் வீடியோ வேணா உங்களுக்கு நாங்க பின்னாடி போடுவோம், நீங்க பாத்துக்கோங்க. அப்படியே அடுத்ததை பாத்தீங்கன்னா, நீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் கார் ரெண்டு ஜானுக்கு இருக்கு பாத்தீங்களா. அந்த ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் சொல்லுவேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே வயர்லெஸ் இருக்குங்க நம்ம கிட்ட. அப்படியே இதுக்கு அட்வான்ஸ்டா இருக்கு. அப்படி நீங்க ஒண்ணு ஒண்ணா பாப்பீங்க. குழந்தைக்கு ஆர்டர் படி அடுக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஆமா, சைஸ் வைஸா கரெக்டா அடுக்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் பாருங்க. சோ உங்க குழந்தை இருக்கா, நாலேஜ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம 180 ரூபா வரும். 180 ரூபா தான் சின்னதே வந்து பாத்தீங்கன்னா 180 ரூபா பக்கம் வந்துரும். 180 ரூபா வரும். ஒவ்வொருத்தரும் நம்ம காட்ட முடியல, ஏன்னா வீட்டு இம்ப்ரூவ் தப்பு போகும். நம்மளுக்கு அவ்வளவு டைம்ஸ் இருக்குது. ஆமா, வாங்க வாங்க. எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்படியே பாருங்க, 5 நிமிஷம் பாருங்க. இப்போ பாருங்கண்ணே, இவ்வளவு நேரம் என்ன பாத்துக்கிட்டு இருந்தோம், அப்படியே இங்க பாருங்க. குழந்தைங்களுக்கு தேவையான இந்த சின்ன சின்ன கிச்சன் ஐட்டம்ஸ், அதாவது கேஸ் ஸ்டவ்ல இருந்து சிலிண்டர் பாத்திரம், ஒரு வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாமே ஒரே பாக்கெட்ல தரோம். இது எவ்வளவு கொடுக்குறீங்க? இது வந்து வெளியே வாங்கினோம்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது 3 ரூபா 350 ரூபா வரும். ரைட். 300 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு எல்லாம் குறையாது. நம்ம வந்து 200 ரூபா கொடுக்குறோம். 200 ரூபாய் கொடுக்குறோம். பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு. இது தாஜ்மஹால் போட்டுருக்கு. தாஜ்மஹால் டீயா? தாஜ்மஹால் டீ தூளோட கொடுக்குறோம்னு பாத்துக்கோங்க. இப்பதான் உங்களுக்கு கிச்சன் ஐட்டம்லாம் காமிச்சோம். அப்படியே பாருங்க, அப்படியே இந்த பக்கம் வருங்க. நம்ம பசங்களுக்கு பேட் நம்ம ஜென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெக்கர்ட் பைஸ்க்கெல்லாம் கரெக்டா இருக்கும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவிழா சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எல்லாம் வைப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்படி ஓட்ட விழுந்து காத்துல வெளியே போயிடும். இல்ல, அது நம்ம இருக்குது. அது இருக்கா? சன் பெட் வாங்க பாத்தீங்க தெரியும். மொத்தமா வாங்கி போட்டது கிடைக்கிறது வந்து மேல பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப லேசா, அதாவது பிளாஸ்டிக் தான். அது அமுக்குறோனே காத்து மாதிரி போயிடும். அமுக்குறோனே அது அமுக்கிடும். ஆமா, அந்த மாதிரி நம்ம இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடிச்சா வலிக்குங்க, அந்த மாதிரி இருக்கு. ஹெவி, ஃபுல் ஹெவி. இது பழச்சா கூட வளையாது. இதோட வீடியோ கிளிப் இருக்குல்ல நம்ம கிட்ட, இருந்தா சைடுல போட்டு நிறைய கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். புரியும்? ஓகே. ஆமா,
சூப்பரா இருக்கும். இது வந்து ஆன்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா 450 ரூபாய் சம்திங் போட்டிருக்கோம். நம்ம வந்து உங்களுக்கு அந்த அமேசான் கமிஷன் எதுவுமே இல்லாம 350 ரூபாய் ஃப்ரீ டெலிவரி 350 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப சொல்றது எதுக்குன்னா, நாங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு, அமேசான் அந்த கமிஷன் இம்சன் எல்லாம் கொடுக்காம டைரக்டா உங்களுக்கு கொடுக்குறோம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ டப்புன்னு சென்டர்ல ஓட்டி விட்டு பார்ப்பாங்க, அப்ப இடையில இந்த பாயிண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுதான் அடுத்து பார்த்தோம்னா எஜுகேஷன் டச் பாருங்க. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதி சொல்லி பழக்கிறதுக்கான இந்த வேலை, இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காமிச்சிடலாமா உங்களுக்கு? சூப்பராக இருக்குங்க இது உண்மையிலேயே. சின்ன வயசில் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 5 ரூபா டைப்லலாம் 5 ரூபா 10 ரூபாய்க்குலாம் வைப்பாங்க, எழுதி போட்டு அழிப்போம். ஆமாம் அழிப்போம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 இருக்குது. இந்த ரோல் மாதிரி போட்டு இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு இந்த விஷயம் இருக்குது. இங்கே ஈக்குவல்லு அந்த மாதிரி தேவையானதை வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் பேனை எடுத்தாச்சா, பேனை எடுத்துட்டு இப்போ இங்கே எழுதுறோம். ரஹீம் டிவினர் போட போகிறோம், போடுங்க. போதும் போதும், டிவி இப்போ இருக்கா, இப்போ வந்து இது அழிக்கணும். அவ்வளோதான், இப்போ திருநா அழிச்சிரு, க்ளீன் ஆயிடுது. அப்புறம் இங்கே இது எதுக்கு வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அச்சு வச்சு விளாண்டுக்கலாம் அடி. இந்த மாதிரி இங்கே ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று குதிரை, குதிரை இப்படி இருக்குது. இதே இதே மாதிரி அழைச்சிக்கலாம், அழைச்சிக்கலாம், சூப்பராக இருக்கும், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அபாகஸ் ஆணிமணி சட்டம் சொல்லுவாங்க தமிழில். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணுவாங்க. சத்தியமாக சொல்கிறேன், மறந்துருச்சுங்க இது எப்படி. ஸோ வந்து இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம 3+ கூட்டல். ஆ ரைட் ரைட், இப்போ எனக்கு அது புரியுது. அந்த மாதிரி நம்ம கணக்கு போட்டுக்கலாம். ஆமாம், 2+1 வந்துட்டு 3 வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, ஸ்லைடு ஸ்லைடு இவங்க ஸ்லைடு இல்லையா. ஸோ அந்த ஸ்லைடு இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிஸ் வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன பீசஸ் இருக்கும். இங்கே பாருங்க உங்களுக்கு சாப்பிஸ் வச்சு நம்ம இங்கே எழுதிக்கலாம். இது டஸ்டர், டஸ்டர் நீங்கள் இதை அழைச்சிக்கலாம், இதை எழுதிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல இது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஓகே, இது எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சாரி, 350 ரூபா. 350 ரூபா தான், நீங்கள் வாங்கிக்கலாம். உண்மையாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு, பெண் குழந்தைகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்டான டாய்ஸ் இங்கே இருங்க, டெடி பியர்ஸ் இருக்குது. இதில் சின்ன சைஸு, அதோட கொஞ்சம் பெருசு. இது எவ்வளோ சொல்கிறீங்க? ம், நம்மள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா 120 தான் அது. இது ரெண்டு மாதிரி தான், சைஸ் 1 சைஸ் 2 சைஸ் 3 வரது. ப்ரைஸ் வந்து சேம் ப்ரைஸ் தானா? சேம் ப்ரைஸ் தான் வரும். ஓகே, மூணு சைஸ் இருக்குமே, மூணுலேயுமே ஒரே ஒரு ப்ரைஸ் தான். ஓகே, இங்கே பாருங்க. நம்ம வந்து பாபி, அது பாரு பார்பி டால்ஸ், பார்பி டால்ஸ் அதான் நினைக்கிறேன். ஆ, பார்பி டால்ஸ், பார்பி டால்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 80 ரூபா தான், வெறும் 80 ரூபா தான். 80 ரூபா தான், ஓகே. அப்படி இங்கே பாருங்க, ஸ்குவாட் பாகுபலி ஸ்குவாட் எடுத்து வரமாட்டேது, எடுத்து இப்படி விளாண்டுக்கலாம். இது எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கு? 80 ரூபா. இது 80 ரூபா தான், பார்பி டாலுக்கு பதில் அது பசங்களுக்கு. ரைட்டு, ஆமாம், பொண்ணு பார்பி டாலு, பசங்களுக்கு கத்தி விடாது. 80 ரூபா தான் சார். அப்படி இங்கே பாருங்க, ரிமோட் கார் சொன்னோம்ல, இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. லாம்பார்கினி இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கிளாஸாக ஒயிட் கலரு, இது வயர்லெஸ் தான். இது எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கு? இங்கே உங்களுக்கு வெறும் 400 ரூபா தான். நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி வெறும் 400 ரூபாங்க. ஆன்லைனில் ஆல்ரெடி நாங்கள் 700 ரூபாய்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுவே எல்லாத்தோட கம்மி தான். அப்படின்னா கமிஷன், அந்த கமிஷன் கமிஷன் கொடுக்கணும். ஆமாம், ஃப்ரீ டெலிவரி அப்படின்றால அந்த காசு போட்டு தான் வாங்கணும். இது மாதிரி ஆன்லைனில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நம்பலாட்டி நீங்கள் இதோட பேரை வந்துட்டு பாருங்க, நல்லா க்ளோஸ் அப்பில் காமிச்சிக்கிறேன். இதை வந்து நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் காமிச்சிங்கன்னா, சாரி இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னுச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும். நாங்கள் போட்டது மட்டும் இல்லை, எத்தனை பேர் போட்டிருப்பாங்க அவங்க ப்ரைஸையும். இது வெறும் 400 ரூபா தான், பார்த்துக்கோங்க. செக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் பண்ணிடுவீங்க, புக் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி இது மேக்னெட் தானே? அது ஆமாம், மேக்னெட் அது. அதுங்க மேக்னெட் எஜுகேஷன் டைப். ஆமாம், ஏதாவது தகரம் அந்த மாதிரி ஏதாவது மெட்டல் ஏரியா இருந்துச்சுன்னா அதில் வந்து வரிசை ஆர்டர் படி அந்த ஃப்ளைட் வந்து ஜேக்கு அப்புறம் என்ன வேணும், டீக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொல்லணும்னா அங்கே எடுத்து கட்ட ஒட்டுற மாதிரி. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி சூப்பராக இருக்கு, இதுவும் நல்லாயிருக்கும். இது இன்னொன்று அட்வான்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து கண்ணு தெரியாத பார்க்கல. ஆமாம், ஏபிசி எதுவும் தெரியாது. ஆமாம், ஸோ அவங்க தொட்டு பார்க்கலாம். ரைட், அந்த புள்ளி இருக்கும், புள்ளியை வச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டுபிடிச்சிக்கலாம். பார்த்தீங்களா, ஸோ கேமரால தெரியுமானு தெரியல, நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த புள்ளி இருக்கும், அதை அவங்க ஃபீல் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன லெட்டர் அப்படின்றது கண்ணு தெரியாதவங்களுமேவும் குழந்தைங்களுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நல்ல விஷயமா இருக்கு இது உண்மையிலே. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த ஜீப், ஜீப் சரியான ஜீப், இங்கே பெருசாக இருக்கு, பெரிய ஜீப்பாக இருக்கா? ஜீப்பு மட்டும் இல்லை, இதே மாதிரி நம்மளோட காரும் வரும், பஸ்ஸும் வரும். பாருங்க உங்களுக்கு மேல வச்சிருக்கு அப்படின்னா தெரியும், ஜஸ்ட் எல்லாமே சாம்பிள் தான், எல்லாமே குரௌண்ட்ல தான் இருக்குது. இன்னும் இருக்கு நிறைய, இந்த கடலை ஃபுல்லாக வைக்க முடியாது. சைஸை மட்டும் பாருங்க, இங்கே பாருங்க, ஒரு ஜானு ப்ளஸ் ஒரு 4 விரல் வைக்கிற அளவுக்கு இருக்கு. ஆமாம், இது 1.5 ஜார். ஆமாம், அந்த மாதிரி ஹைட்டு இருக்கிறது, ஒரு ஜாக்கு ஹைட் வந்துடும். ஹைட்டை பாருங்க, இது எவ்வளோங்க வருது? இது இது ஆன்லைனில் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் சொல்கிறேன், 400 ரூபாய்க்கு மேலே, 400 ரூபா 500 ரூபா. ஏன்னா பெரிய பொருள் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியும் டெலிவரி சார்ஜ் கொடுப்பாங்க. நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபா, வெறும் 250 ரூபா. பாதிக்கு பாதி, இவ்வளோ பெருசு, நல்லா குவாலிட்டியாக தான் போட்டிருக்காங்க. அதை ஏன்னா தானே கிடையாது,
நல்லா ஃபிட்டிங்ல பயங்கரமா இருக்கு. இனிமேல் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே சைஸ் இன்னும் பெருசா வரும். அதுவும் 250 ரூபாய் மைலேஜ். 250 ரூபாய் மைலேஜ் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி தான் உங்களுக்கு கார் இது எல்லாமே சேம் பிரைஸ். கார் பஸ் எல்லாமே சேம் பிரைஸ் தான். ஓகே 250 ரூபாய் உங்களுக்கு வந்து காமிக்கிறோம். உங்களுக்கு ப்ரோமோ மாதிரி எடுத்துருப்பாது நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் கேட்லாக் கேட்லாக்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 300 ப்ராடக்ட்டுக்கு மேலே வந்து நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த கேட்லாக் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். ஆமாம். ஸோ அந்த நம்பர் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே மேலே பாருங்களேன், மேலே ஷாப் ஐக்கான் மட்டும் இருக்கா, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஷாப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஃபுல்லாக அவங்களுக்கு 10 ரூபா ப்ராடக்ட் ரேட்டோட என்ன பொருள் அப்படின்றது ஃபுல்லாக வந்துடும். 10 ரூபா பொருளிலிருந்து 1500 ரூபா வரைக்கும் இருக்குது. ஆமாம், எல்லாமே இந்த கேட்லாக்ல இருக்குது. எது வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ கார்டோ இல்லை சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு என்ன நீங்கள் ஆர்டர் தேவைப்படுது நீங்கள் வந்திருக்கும் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு வந்திருக்கும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் மைண்ட்லேயே எடுத்துக்காதீங்க. நான் இன்னும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் அதுலேருந்து பண்ணிக்கிறேன். அதுலேருந்து இப்போ இதுவே ரேட்டு கம்மி உங்களுக்கு இல்லாமல் அதுலேருந்துமே நம்ம உங்களுக்கு டிஸ்கவுண்ட். அப்புறம் டெலிவரி விஷயத்த சொல்லியிருங்க, தூரத்துலேருந்து வாங்குறாங்க ஃப்ரீ டெலிவரி மாதிரி சொல்லியிருந்தோம், அது எப்படின்றத சொல்லிடுங்க. ஸோ ஃப்ரீ டெலிவரி தான் நம்ம கொடுக்குறோம். எந்த மாதிரினா ஒரு 600 ரூபாய்க்கு மேலே நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே வாங்கும்போது நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம். அதுக்குள்ளே ஆகும்போது நம்மளுக்கு போய் கட்டாது, ஏன்னா சின்ன மாதிரி தான் வைக்கிறோம். அப்போ டெலிவரிக்கு நம்ம காசு ரொம்ப காசு கொடுத்து வாங்க மாதிரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 10 ரூபா பொருளோ 20 ரூபா பொருளோ வாங்கும்போது ஓடுறது அப்புறம் அந்த மாதிரிலாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ல ஓடுறது. ட்ராக் பாருங்க. ஓகே பாருங்க. சோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 சைஸ்ல ட்ரெயின் இருக்குது. 3 சைஸ். ஒன்னு இது வந்து இங்க பாருங்க, ரெண்டு பிளாஸ்டிக் ட்ரெயின். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. குவாலிட்டி பட் சின்ன சைஸ். அதுக்கு அடுத்து வராங்க பாருங்க, இங்க பாருங்க. சோ ஹலோ பர்சன் சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி பெரிய சைஸ். gift பண்ணலாம் நீங்க நல்ல பசங்களுக்கு, 2 வயசு 3 வயசு பசங்களுக்கு gift பண்ணலாம். சூப்பரா பண்ணலாம். சோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். சோ இந்த பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா 150 ரூபா வரும். 150 ரூபா 150 150 150. ஓகே வச்சுக்கலாம். ஓகே இது பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி பேட்டரியா அப்படி? ஆமா இது வந்து பேட்டரி. இது வந்து பேட்டரி. இது பேட்டரி இல்ல, மூணுமே பேட்டரி தான். மூணுமே பேட்டரி தான். மூணு சைஸுமே பேட்டரி தான். இது வந்து 300 அப்படியே டபுள் மடங்கு கூட 300. இது 300 மெட்டல் அப்படி மெட்டல். ஆமா ஆமா. பெருசு பாத்தீங்கன்னா 600. ஏன்னா மெட்டலும் அதே மாதிரி இருக்கும், பிளஸ் பெட்டிகள் அந்த இதுல போட்டிருப்பாங்க பாருங்களேன். இங்க பாருங்க அதிகமாக வரும். கண்டென்ட்ஸ் போட்டிருக்காங்களா, என்ன நல்லா இருக்கும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா 14 ட்ராக் இருக்குமா? ட்ராக் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இன்ஜின், அப்புறம் ஒன்று பாக்ஸ்கர், அப்புறம் இது என்ன பேசஞ்சர் கார். ஆமாம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத வெளியே போட்டிருக்காங்க. ரைட். இது பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் இங்கே போட்டிருப்பாங்க. இப்போ இது வந்து பேட்டரியில் ஓடக்கூடியது. ரெண்டு பேட்டரி பேட்டரி நான் ஃப்ரீயாக அனுப்பிச்சுட்டு உங்களுக்கு பேட்டரி வந்துடும். ஆக்சுவலி பேட்டரி வராது, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சென்ட் பண்ணுவேன். ஆர்டர் பண்ணிக்க அப்படின்னு பேட்டரி ஃப்ரீயாக சென்ட் பண்ணுறேன். ஓகே. இது எல்லாமே அமேசான் ஆன்லைன் விட ரொம்ப கம்மி. இது எப்படி இவங்களுக்கு இது ஒரு ப்ரூவ் பண்ணி காமிச்சிடலாம் உங்களுக்கு? சரியா? ஆமாம் ஆமாம். ஓகே. உங்கள்கிட்ட அமேசான் இருக்குல்ல, இவ்வளோ பெருசாக இருக்கு. அமேசான் வந்து எல்லா விதத்தையுமே இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே. இப்போ நம்ம இதில் காமிச்சிடலாம். இது 600 ரூபா நம்ம கொடுக்குற ப்ரைஸ். ஆமாம் 600 ரூபா கொடுக்குறோம். 600 ரூபா கொடுக்குறோம் அவ்வளோ பெரிய இது. சரிங்களா? 600 ரூபா அது. ஓகே. ஸோ உண்ட அமேசான் இருக்கா? ஓகே. சரி இது கூட விட, இது பெருசு 600 ரூபா. நம்ம சின்னதே போவோமே. இது 300 ரூபா. இது 300 ரூபா. 300 ரூபா. சரி அமேசானில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ராக் வந்தது. ரெண்டு பெட்டி வந்துடும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 548 ரூபா போட்டிருக்காங்க. 550 ரூபா மறுபடியும் 50 ரூபா போட்டோம்னா பெருசு நான் கொடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்க பெருசு கொடுத்துருக்கோம். சைஸே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாயிரும். இப்போ பேசஞ்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். 4 பெட்டி வந்துடும். மொத்தம் 4 பெட்டி வரும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். கிஃப்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் பேட்டரி ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். பேட்டரி ஃப்ரீ ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ ஓகே இப்போ வந்து இது நான் வந்து 300 ரூபா கொடுக்குறேன்.
300 ரூபாய்க்கு. இவங்க வந்து 550 ரூபா போட்டிருக்காங்க. ரைட் ரைட் ரைட். இது இதையும் காமிச்சிடுறீங்களா? இதை வந்து எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்க பார்த்துடலாம் உள்ள. இந்த பெருசு பார்த்தீங்க அப்படின்னா நான் 600 ரூபாய் கொடுக்குறேன், ரெண்டு பேட்டரியும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். 600 ரூபா. 600 ரூபா. ஆனால் ஆன்லைனில் பார்க்குறியா? ஆ பார்க்கலாம். இந்த பிந்தே தான், அதாவது ஒரு இன்ஜின் 4 பெட்டி. சுத்தமாக 4 பெட்டி வந்துடும், ஒரு இன்ஜின் வந்துடும். ஓகேவா? இது பார்த்தோம்னா ஆன்லைனில் போட்டிருக்காங்க, ப்ளஸ் டெலிவரி சார்ஜ். ப்ளஸ் இதெல்லாம் டெலிவரி சார்ஜ். அமேசான்ல 450 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். வாங்கிக்கோங்க. நினைக்கிறேன் போகும். இது வந்துட்டு மேல கீழே ஃப்ரண்ட் பேக் அந்த மாதிரி 4 லெவல் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1200 ரூபாய் கொடுக்குறோம். 1200 ரூபாய் கொடுக்குறோம். இதை எவ்வளவு போட்டிருக்கேன் பாத்திரலாம். அமேசான் பிரைஸ் பாத்திரலாம். அமேசான்ல பார்த்தோம்னா அதே தான். ஆக்சுவலி இது அமேசானு. 2000 ரூபாய் போட்டிருக்காங்க. 2000 ரூபாய் போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்குமோ அந்த அளவுக்கு மார்ஜின் ரொம்ப கம்மியாக வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கோம். ரீட்டெயிலில் ஹோல்சேல் கூட சொல்லலாம். ஓகே, ரீட்டெயிலுக்கு நான் சொல்றது எல்லாமே ரீட்டெயிலில் தான் சொல்றது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டயர்ஸ் இருக்குங்க. இப்போ எல்லாமே நம்ம 10 பேஜ்ல பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இதுக்கே டைம் வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் தாண்டி போயிருக்கும் வீடியோ. என்னென்ன வேணுமோ அது ஃபுல்லாக நீங்கள் கேட்டலாக் பார்த்தீங்க அப்படின்னு தெரியும். நம்ம கடையில் இருக்கக்கூடிய எல்லா டாய்ஸுமே நம்ம கிச்சன் கேஜெட்ஸில் இருக்குது. நம்மளுக்கு கிச்சன் கேஜெட்லாம் போட தனியாக இன்னொரு வீடியோ தான் போடணும். ஆனால் கிச்சன் கேஜெட்லாம் நான் சொல்லலை, ரெண்டே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அது அதனால டாய்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேட்லாக் இருக்குது. நீங்கள் ஹாய் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கேட்லாக் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கனால தெரியும் இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 பார்த்துருப்போம். 300 ப்ராடக்ட் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு, இன்னும் நிறையா இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ டைம் பத்தாது எங்களுக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் கேஜெட் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுவுமே இன்னும் சீப் தர மாட்டேன் ரேட்டுக்கு உங்களுக்கு போகிறோம். ஏன்னா அது யூடியூபர்ஸ் கடை பார்த்துக்கோங்க. யூடியூபர்ஸ் கடை எப்படி இருக்கும் அதை பார்த்து அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, அவங்களுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுங்க. ஆர்டர் பண்ணுறது இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் ஜஸ்ட் ஹாய்னு பண்ணீங்க அப்படின்னாலேவும் எங்களோட கேட்லாக் உங்களுக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, கேட்லாக் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பொருள் இருக்குது கடலில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே, டயர்ஸ் மட்டும் சொல்கிறேன், டயர்ஸ் பொருள் எல்லா பொருளுமே கேட்லாக்கில் வந்துடும். ஆமாம், அது உங்களுக்கு எது தேவைப்படும் அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி சென்று கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்ன நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்றத வந்துடும். நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க, அது எதுவுமே கிடையாது, எல்லா ஃபோட்டோவும் இருக்கும், எல்லா பேருமே இருக்கும். அது மற்ற ப்ராடக்ட்லாம் மிக்ஸ் ஆகாது, முழுக்க முழுக்க டாய்ஸ் தான் இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸாகவே ஆக வேணாம், உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை நாள் ஆகும் அவங்க கைக்கு டெலிவரி போகுது? 2 நாள். தமிழ்நாட்டுக்குள்ளே 2 நாள். தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகபட்சம் லீவாக இருக்குது அப்படின்னா 3-4 நாள். லீவ் கணக்கு வைக்க வேணாம், ஒர்க்கிங் டேஸ் 2 டேஸ்.
டூ டேஸ்லேயே போட்டலாம் கன்ஃபார்ம் தானே. லீவ் இல்லாம லீவ் இல்லாத நாள் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னா டூ டேஸ் ஓகே அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு வாட்ஸ்அப் ஆர்டர் பண்ண முடியல என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க அப்படின்னா கால் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஆமாம் இதுக்கு மேலே அதே தாங்க நான் சொல்ல வேண்டியது, ரெண்டுமே ஒரே வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அவர் சேனலில் போட்டிருப்பாரு, நம்ம சேனலில் போட்டிருப்போம். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக எங்களுக்கே கால் பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு பயமும் இன்றி நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட பே பண்ணிடுங்க, நீங்கள் அடுத்தடுத்து வந்துட்டு நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ரொம்ப ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்து பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ அந்த கேட்லாக்ல வர ப்ரைஸை விட நாங்கள் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம். நாங்கள் உங்களுக்கு நீங்கள் அதையும் யோசி கேட்லாக்ல ஏதாவது ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயந்துடாதீங்க. நாங்கள் சொன்ன ப்ரைஸ் நம்ம இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே வரும், நம்ம கால் பண்ணுங்க இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஓகே ஓகே காய்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டாய்ஸ் வாங்கினா தாராளமாக இந்த வீடியோ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ரஹீம். நான் உங்கள் அமீர். பாய் 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 செய்யும்.